சமீப காலமாக நம்மளுடைய வீடியோஸில் தமிழ்நாட்டை சுற்றியே நிறையா கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை வந்து பார்த்துட்டோம். இதனால மலேசியாவில் இருக்கிற நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நேமலை படும் கோபத்தில் இருக்காங்க. உங்களை காக்க வச்சதுக்கு ரொம்ப சாரி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் மலேசியாவில் நடந்த அதிபயங்கரமான அமானுஷ நிகழ்வை பற்றி தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு எபிசோட் 78 சப்ஸ்கிரைபர்ஸ் ரியல் லைஃப் கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ். நான் உங்கள் வரதராஜா அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் விஸ்டம் வை. நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவம் மலேசியால இருந்து பிரியா அப்படின்ற சப்ஸ்கிரைபர் நம்மளுக்கு அனுப்பியிருக்காங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவங்களுக்கு லாக்டவுன் ஸ்டார்ட் ஆகும் போது தான் நடந்திருக்கு. ஆக்சுவலா ரொம்ப ரீசெண்டா நடந்த ஒரு அமானுஷ நிகழ்வு தான் இது. இவங்க இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து ரொம்ப க்ளோசஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க. ஒருத்தங்க பேரு ஜாஸ்மின், இன்னொருத்தங்க பேரு ஹரிணி. இதுல குறிப்பா ஜாஸ்மின் வந்து இவங்களை விட 2 வயசு வந்து பெரியவங்க. கரெக்டா இந்த லாக்டவுன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஜாஸ்மினுக்கு வந்து அலையன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுடைய மேரேஜ் டாக்ஸ் எல்லாமே போயிட்டு இருந்திருக்கு. ஒரு வழியா ஃபைனலா அவங்களுக்கு மேரேஜும் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. மாப்பிள்ள இந்தியால இருந்துதான் செலக்ட் பண்ணிருக்காங்க. இவங்களுக்கு பரவலா ஒரு நியூஸ் வந்து தெரிய வருது, மலேசியால கூடிய சீக்கிரம் லாக்டவுன் போட போறாங்க. இந்த நியூஸ் ஜாஸ்மினுடைய பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன டிசைட் பண்றாங்கன்னா, லாக்டவுன் போடுறதுக்குள்ள எப்படியாவது பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ் வேலைகள் எல்லாம் தடபுடலா பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதுல முதல்ல அவங்க என்ன பண்ணினாங்கன்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கும் மாப்பிளைக்கும் ஒரு தனியா ஒரு வீடை வந்து ரெண்ட்டுக்கு எடுக்கிறாங்க. அந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முச்சந்தி ரோடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது 3 ரோடு ஜங்ஷன் ஆகிற இடம், அந்த இடத்துல வந்து ஒரு வீடை பார்த்து ஃபிக்ஸுமே பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் மாப்பிள்ளை வீட்டு ஆட்கள் கிட்ட பேசுறதுக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா, அர்ஜென்டா இந்தியாவுக்கு கிளம்பி வந்திருக்காங்க. இதுல ஒரு மிகப்பெரிய கேட்சே என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜாஸ்மினுடைய அம்மா அப்பா மட்டுமே தான் இந்தியாவுக்கு கிளம்பி வந்திருக்காங்க. ஜாஸ்மின் ஒரு கம்பெனியில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு காரணத்தினாலையும், உடனே அவங்களால லீவ் போட முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலையினாலையும் அவங்க இந்தியாவுக்கு வரல. அவங்க மட்டும் தனியா இவங்களுடைய வீட்டில் வந்து தங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க அப்பா அம்மாவும் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய லாக்டவுன் இந்தியன் கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. அதனால ஜாஸ்மினுடைய அப்பா அம்மா இந்தியாவில் மாட்டிக்கிறாங்க, ஜாஸ்மின் மட்டும் தனியா மலேசியாவில் மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெகுலரா ஜாஸ்மினும் அவங்களுடைய பேரண்ட்ஸும் வெறும் வீடியோ கால்ல மட்டுமே தான் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, புதுசா ஒரு வீடு வாடகைக்கு எடுத்தீங்கல்ல, அந்த வீட்டுல வந்து நான் போய் தங்கல, நம்மளுடைய வீட்லயே நான் தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடுக்கு வாடகை மட்டும் கொடுத்துக்கிட்டு இவங்க ஆல்ரெடி தங்கிக்கிட்டு இருந்த வீட்டுல தான் தனியா தங்கிக்கிட்டு இருந்திருக்காங்க. குறிப்பா வாடகைக்கு வீடு தரும்போது ஏன் இந்த முச்சந்தி வீடை வந்து செலக்ட் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு வீடு அவங்களுடைய ஆஃபீஸ்லேருந்து ரொம்ப பக்கமான ஒரு வீடு. ஸோ இந்த வீட்டில் இருந்தால் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வர்றதுக்கு சௌகரியமாக இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் இந்த வீடை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த 3 தோழிகள் அதாவது பிரியா, ஜாஸ்மின் அண்ட் ஹரிணி, 3 பேருமே ரெகுலராக அவங்களுடைய அதாவது ஜாஸ்மினுடைய கல்யாணத்தை பற்றி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்களாம். ஜாஸ்மின் அடிக்கடி என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு வீடை வேற வாடகைக்கு எடுத்துட்டோம், அந்த வீட்டுக்கு வேற நான் அடிஷனலா வாடகை கொடுத்துக்கிட்டே இருக்கேன், ஆனா அந்த வீடை யூஸ் பண்றதே கிடையாது, வெறும் சாமி மட்டும் கும்பிட்டுட்டு அந்த வீடை அப்படியே பூட்டி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அடிக்கடி தன்னுடைய 2 தோழிகள் கிட்ட வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்பதான் பிரியாவும் ஹரிணியும் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த வீடு வந்து நம்மளுடைய ஆஃபீஸ்லேருந்து ரொம்ப பக்கமாக தான் இருக்குது, ஏன் நம்ம லஞ்ச் டைமில் இல்லை பிரேக் டைம்லலாம் அந்த வீட்டில் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, எப்படி இருந்தாலும் அந்த வீட்டுக்கு நீ வாடகை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிற அப்படின்ற ஒரு ஐடியாவை வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு ஜாஸ்மின் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நம்ம தனியாக போகிறதுக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அந்த ரோடே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோன்லியாக இருக்கும், யாருமே நடக்க மாட்டாங்க, இன்ஃபேக்ட் அந்த ரோட்டுக்குள்ளே நுழைஞ்சாலே ஒரு மாதிரி இருட்டான ஒரு ஃபீலிங் வந்து எப்பயுமே இருக்கும், ஸோ அதனால அந்த வீட்டுக்கு போக வேணாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த 2 தோழிகளும் ரொம்ப வற்புறுத்தின ஒரு காரணத்தினால அவங்க ரெகுலரா அவங்களுடைய பிரேக் டைம்ஸுக்கு இந்த வீட்டுக்கு வந்து போய் தங்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இனிஷியலாக இந்த 2 தோழிகளும் அந்த வீட்டுக்குள்ளே என்டர் ஆகும்போது அவங்களே ரொம்ப பயந்துடுறாங்க. ஏன்னா அந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாலே வெளிச்சமே வராத அளவுக்கு ரொம்ப இருளோன்னு இருக்குமா, ரொம்ப சைலண்ட்டாக இருக்குமா, என்னடா இந்த வீடு இப்படி இருக்கே, பகல் நேரத்தில் கூட எப்பயுமே லைட்டு போட்டால் தான் மட்டுமே தான் இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த வீட்டில் இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த வீடை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் ஆஃபீஸ்லேருந்து ரொம்ப பக்கமாக இருக்கிற ஒரு காரணத்தினால ரெகுலராக அவங்களுடைய
லஞ்ச் பிரேக்லையும் அவங்களுடைய டீ பிரேக்லையும் இந்த வீட்டுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே வழக்கமாக வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி இவங்க ஒரு நாள் மூணு பேரும் இந்த வீட்டில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு டிசிஷன் வந்து எடுக்கிறாங்க. ஆக்சுவலாக ஜாஸ்மினுடைய பெற்றோர்கள் இன்னும் இந்தியாவில் தான் இருக்காங்க. இன்னும் இவங்களுடைய பழைய வீட்டில் இவங்க தனியாக தான் வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. ஏன் அந்த வீட்டில் ஒரு பேச்சுலரேட் பார்ட்டி வந்து கொண்டாடக்கூடாது அப்படின்ற ஒரு டிசிஷன் வந்து அவங்க எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு நைட்டே நம்ம வந்து பயங்கரமாக பார்ட்டி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு மூணு பேரும் ஜாஸ்மினுடைய வீட்டில் பார்ட்டி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நைட்டு 10 மணி அளவில் இவங்களுடைய பார்ட்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பார்ட்டியில் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. பல கதைகளை வந்து பேசியிருக்காங்க. குறிப்பாக நிறையா பேய் கதைகளும் பேசியிருக்காங்க. இந்த வாட்டி சரக்கடிச்சிக்கிட்டே பேய் கதைகள் பேசின ஒரு காரணத்தினால இவங்களுக்கு பயமே இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ மூணு பேரும் ரொம்ப ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி அளவில் ஆகிடுது. 2 மணிக்கு எல்லாருமே செம்ம டயர்டாக ஆகிட்ட ஒரு காரணத்தினால, நைட்டு ரொம்ப லேட் ஆகிட்ட ஒரு காரணத்தினால, பிரியாவும் ஹரிணியும் என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, இந்த வீட்டிலேயே தூங்கிட்டு நாளைக்கு காலையில் நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் அதே இடத்துல தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க தூங்க ஆரம்பிக்கும் போது ஒரு வினோதமான விஷயத்தை வந்து நோட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இவங்களுடைய புது வீடு இருக்கு இல்லையா, அதாவது ஒரு முச்சந்தி வீடுன்னு சொன்னல, அந்த வீட்டில் எந்த அளவுக்கு ஒரு சைலன்ஸ் இருக்குமோ அதே மாதிரி ஒரு சைலன்ஸ் இந்த வீட்டிலையும் இவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க. என்னடா இது, இந்த வீடு வந்து எப்பயுமே வந்து ரொம்ப எனர்ஜியாக இருக்கிற மாதிரி இருக்கும், நம்ம தனியாக இல்லாத மாதிரியே வந்து ஒரு ஃபீலிங் இருக்கும். அப்படியெல்லாம் இருக்கும்போது இன்றைக்கி மட்டும் ஏன் நைட்டே இந்த வீட்டுக்குள்ளேயே பயங்கரமான ஒரு அமைதி நிலவுது அப்படின்ற ஒரு மனக்கலக்கத்தோடு தான் மூணு பேரும் தூங்க போயிருக்காங்க. கொஞ்ச நேரம் நல்லா டீப் ஸ்லீப்ல தூங்கிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு இவங்களுடைய காதுகளில் கூட்டமாக யாராவது உட்காந்து பேசினா என்ன மாதிரி ஒரு வாய்ஸ் எல்லாமே கேட்குமோ அந்த மாதிரி வாய்ஸஸ் எல்லாமே இவங்களுடைய காதுகளுக்கு கேட்க ஆரம்பிச்சிருக்கு. பட்டுன்னு கண்ணு முழிச்சு பார்க்குறாங்க. கண்ணு முழிச்சு பார்க்கும்போது மூணு பேரும் ஹாலில் தான் படுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஆல்ரெடி இருக்கிற வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூப்ளெக்ஸ் வீடு தான். ஸோ அந்த படிக்கட்டு வழியாக மேலே தான் சவுண்டு கேட்குற மாதிரி இவங்களுக்கு வந்து கேட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் இவங்களுடைய மனசுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் ஃபுல்லாக பயம் வந்துடுது. இதுக்கப்புறம் இந்த மாடி மேலே ஏறி மேலே போயிட்டு யார் தான் பேசுகிறான்னு சொல்லி பார்க்குற தயாரா இல்லாத ஒரு காரணத்தினால மூணு பேரும் தூக்கம் வரலனாலும் பரவாயில்ல, கண்ணு முழிச்சு படுத்துக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹால்லயே படுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. கொஞ்ச நேரம் இந்த முணுமுணுக்கிற சவுண்ட் எல்லாமே அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த முணுமுணுக்கிற சவுண்டும் அப்படியே கட் ஆகி டோட்டலாக அந்த வீடே பயங்கர சைலண்ட் ஆகுது. ஓகே, ஒரு வழியா எந்த ஒரு சவுண்டுமே கேட்கல. திரும்பியும் கண்ணை மூடி தூங்க ஆரம்பிக்கும் போது மேலே கட்டையை வச்சு ஒரு ஃப்ளோரில் கர்ன்னு இழுத்தா என்ன மாதிரி ஒரு சவுண்டு வருமோ அந்த மாதிரி ஒரு சவுண்ட் வந்து மூணு பேருக்கும் கேட்டிருக்கு. இந்த சவுண்டை கேட்ட உடனே ஏறின போதையெல்லாம் சர்ன்னு இறங்கிட்டு இருக்கு. என்னடா இது, வித்தியாசமாக ஒரு சவுண்டெல்லாம் கேட்குதே அப்படின்னு சொல்லி மூணு பேரும் ரொம்ப ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படியே மூணு பேரும் பயந்து போய் அவங்களுடைய கைகளை கோத்துக்கிட்டு சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு அப்படியே எதிரில் இருக்கிற ஜன்னலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு அந்த ஜன்னலுக்கு வெளியே யாரோ நடக்கிற மாதிரி ஒரு பிம்பம் வந்து அவங்க மூணு பேருக்குமே தெரிஞ்சிருக்கு. அந்த ஒரு உருவத்தை பார்த்ததுக்கப்புறம் மூணு பேரும் அவங்கவுங்களுடைய மூஞ்சியை மாற்றி பார்த்துக்கிறாங்க. பயத்தில் அந்த ஜன்னலையே நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இங்கேயும் அங்கேயும் நடந்துக்கிட்டு இருந்த அந்த உருவம் டைரெக்டாக அந்த ஜன்னலுக்கு வெளியே நிற்க ஆரம்பிக்குது. அந்த ஜன்னலுடைய கதவுகளையும் தட்ட ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இவங்க வீட்டுக்குள்ளேயே பயங்கரமாக அலற ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இதில் கேட்சே என்னென்னா, இவங்களுடைய அலறல் சத்தம் இந்த வீட்டை விட்டு வெளியே கேட்கவே இல்லை. ரொம்ப நேரமாக அந்த ஒரு உருவம் ஜன்னலுக்கு வெளியவே நின்று இவங்களை முறைச்சி முறைச்சி பார்த்துக்கிட்டு இருந்திருக்கு. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா திரும்பியும் மாடியில் கூட்டமாக முணுமுணுக்கிற மாதிரி ஒரு சவுண்டு சொன்னேன் இல்லையா, அதே சவுண்டு இவங்களுக்கு வந்து கேட்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த சவுண்டு கேட்கும்போது எதிரில் இருக்கிற உருவம் ஆட்டோமேட்டிக்காக இவங்களுடைய கண்கள்லேருந்து மறைஞ்சு போயிருக்கு. அதுக்கப்புறம் வீட்டுடைய மாடியில் பயங்கரமாக அமானுஷமான சவுண்ட்ஸ் எல்லாமே கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு. இந்த டைமில் பிரியா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தெய்வ பக்தி உள்ளவங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கண்ணை மூடிக்கிட்டு அவங்களுடைய குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. அந்த அமானுஷமான சவுண்ட் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறையவும் ஆரம்பிச்சிருக்கு. ஒரு கட்டத்தில் டோட்டலாக அந்த அமானுஷமான சவுண்ட்ஸ் எல்லாமே ஸ்டாப் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்த அந்த கெட்ட சக்தி இங்கேருந்து போயிருச்சு அப்படின்னு நினச்சி இவங்க மூணு பேரும் திரும்பி படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட அடுத்த ஒரு 2 மணி நேரத்துக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப நல்ல தூக்கம் தான் தூங்கியிருக்காங்க. திடீர்னு பிரியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தூக்கம் கலைஞ்சிடுது. தூக்கம் கலைஞ்சிட்டு இவங்க மேலே பார்த்து படுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. சரி சைடில் திரும்பி படுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சைடில் திரும்பி படுத்திருக்காங்க. இவங்களுக்கு எதிரில் வந்து பார்த்திங்கன்னா
பார்த்தீங்கன்னா அந்த படிக்கட்டுகள் தான் இருக்கு. அந்த படிக்கட்டில் ஜன்னலுக்கு வெளியே நின்றுகிட்டு இருந்த உருவம் அப்படியே உட்கார்ந்து இவங்களை முறைச்சி முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கிறத இவங்க பார்க்குறாங்க. அதை பார்த்த உடனே இவங்களுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுடுது. பக்கத்தில் இருக்கிற ரெண்டு தோழிகளையும் எழுப்புறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க ரெண்டு பேருமே அடித்து போட்ட மாதிரி பயங்கரமாக தூங்கியிருக்காங்க. இவங்க எவ்வளோ சத்தம் போட்டாலும் அவங்க எழுந்துக்கல. இவங்க அவங்கள பிடிச்சி எவ்வளோ உழுக்குனாலும் அவங்கள எழுந்துக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த உருவம் அந்த படிக்கட்டிலிருந்து எழுந்து மெதுவாக இவங்களை நோக்கி நடந்து வர ஆரம்பிச்சிருக்கு. லக்கிலி இவங்க படுத்துக்கிட்டு இருக்க இடத்துக்கு பின்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா சாமி ரூம் இருந்திருக்கு. பிரியா உடனடியாக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த உருவம் நடந்து வந்துக்கிட்டே இருக்கும்போது இவங்க எழுந்து சாமி ரூம்குள்ளே ஓடிருக்காங்க. ஓடி போய் அங்கே இருந்த மணியை எடுத்து அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க கையில் விபூதி பாக்கெட் எல்லாமே கிடைக்குது. அந்த விபூதியை எடுத்து வெளியே அப்படியே தூவி விட்டுருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உருவம் அந்த இடத்துல இல்லவே இல்லை. அப்படியே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக ஒரு 6 மணி அளவில் இவங்களுடைய ரெண்டு தோழிகளும் கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க. அவங்க கிட்ட போய் ஏன் நைட்டு எழுப்பும் போது நீங்கள் எழுந்துக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களுக்கு நைட்டு நடந்த எந்த விஷயமுமே ஞாபகத்துக்கே இல்லை. இதை பார்த்த உடனே இவங்களுக்கு இன்னமும் ரொம்ப பயம் அதிகமாக ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் உடனடியாக அந்த வீட்டை விட்டு கிளம்பி இவங்களும் வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க அம்மா பயங்கரமாக இவங்கள திட்டியிருக்காங்க. யார் உன்ன நைட்டு அந்த இடத்துல போய் ஸ்டே பண்ண சொன்னது, குறிப்பாக அந்த முச்சந்தி வீட்டுக்கு போயிட்டதுக்கப்புறம் ஏன் இந்த வீட்டுக்கு போனீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப திட்டியிருக்காங்க. உடனடியாக பிரியாவை கூப்பிட்டுக்கிட்டு கோயிலுக்கும் போயிருக்காங்க. கோயிலில் மந்திரிச்சியெல்லாம் விட்டுட்டு இவங்களுக்கு ஒரு தாயத்தெல்லாம் கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் இவங்களை ஒரு வாரம் கழித்து ஆஃபீஸுக்கு அனுப்பியிருக்காங்க. இவங்க ஆஃபீஸுக்கு போனதுக்கு அப்புறம் கூட இவங்க நார்மலாகவே இல்லை, ரொம்ப ரொம்ப சைலண்டாக டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை பார்த்த ஜாஸ்மின் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா இவங்களை எப்படியாவது திரும்பியும் பழைய மாதிரி வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை ஒரு போமோ, அதாவது மந்திரவாதியை வந்து சொல்லுவாங்க, போமோன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு போமோ கிட்ட கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அவர் வந்து இவங்களை பார்த்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஒரு வீட்டில் தங்குனீங்கல்ல அந்த வீட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த 3 பேரும் அவரை அந்த வீட்டுக்கும் கூட்டிட்டு போயிருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ள என்டர் ஆன உடனே அவருக்கு வந்து ஒரு பயங்கர நெகட்டிவான ஃபீலிங் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. உடனடியாக அவரு இந்த 3 பெண்கள் கிட்டயும் பார்த்து என்ன ஒரு கேள்வி கேட்கிறாரு அப்படின்னா, இந்த வீட்டை தவிர நீங்க வேற ஏதாவது ஒரு வீட்டில் தங்குனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கு இந்த 3 பேரும் என்ன சொல்றாங்கன்னா, ஆக்சுவலா நைட் எல்லாம் தங்கலைங்க, வெறும் லஞ்ச் பிரேக் அண்ட் டீ பிரேக்ல மட்டும் ஒரு முச்சந்தி வீடு வந்து இவங்க வாடகைக்கு எடுத்திருக்காங்க. அந்த வீட்டில் வந்து போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்பதான் அவர் சொல்லியிருக்காரு, முச்சந்தி வீடுகளில் தான் நிறைய ஆன்மாக்கள் வந்து சுத்திக்கிட்டு இருக்கும். அந்த இடத்துல நிறைய அமானுஷமான விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு பல வாய்ப்புகள் இருக்கு. அங்கு இருந்துதான், அதாவது அந்த வீட்டிலிருந்து தான் இந்த வீட்டுக்கு ஒரு துஷ்ட ஆன்மா வந்து உங்க கூடியே அப்படியே டிராவல் ஆகி வந்திருக்கு. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் 3 பேரும் குளிச்சிங்களா, வெளியவே வந்து கை காலெல்லாம் அலம்பிட்டு வீட்டுக்குள்ள வந்தீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அதுக்கும் இவங்க சொல்லியிருக்காங்க, இல்லைங்க அதெல்லாம் எதுவுமே பண்ணல, நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பதான் அவர் சொல்லியிருக்காரு, உங்க கூடியே தான் அந்த ஒரு துஷ்ட ஆன்மா டிராவல் ஆகி வந்திருக்கு. அந்த வீட்டிலிருந்து இந்த வீட்டுக்கு அந்த ஆன்மாவை கூட்டிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களை ரொம்ப ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எவ்வளோ சீக்கிரம் இந்த வீடை காலி பண்ணிட்டு நீங்கள் வெளியே போகிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜாஸ்மினும் அடுத்த 2-3 நாட்களுக்குள்ளே வேற ஒரு வீடுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த முச்சந்தி வீடு இருக்கு இல்லையா, அந்த முச்சந்தி வீடியும் காலி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஓனர்கிட்ட சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு எந்த விதமான ஒரு அமானுஷ நிகழ்வும் நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டோரியை வாசித்து முடிக்கும்போது என்னுடைய மனசுக்குள்ள ஒரே ஒரு விஷயம் தான் தோணுச்சு. நம்மளுடைய முன்னோர்கள் நிறைய விஷயங்களை வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாம் சயின்டிஃபிக்லி சொன்னாங்களா இல்லை ரிலீஜியஸ்லி சொன்னாங்களா அப்படின்னு தான் வந்து நம்மளுக்கு தெரியாது. அதில் ஒரு விஷயந்தான், வெளியே எங்கேயாவது போயிட்டு வரும்போது வீட்டுக்கு வெளியவே கை காலெல்லாம் அலம்பிட்டு வீட்டுக்குள்ளே போங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த விஷயத்தை இப்போ யாருமே ஃபாலோ பண்ணுறது இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணினாலே நம்மளுக்கு நடக்கிற அமானுஷமான நிகழ்வுகள், அதாவது வெளியே போயிட்டு வரும்போது நம்ம வேற ஏதாவது ஒரு அமானுஷத்தை கூப்பிட்டுக்கிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக அந்த ஒரு அமானுஷம் நம்மளுடைய வீட்டுக்குள்ளே என்டர் ஆகவே ஆகாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க.
ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்றத நினைக்கிறேன். குறிப்பாக நம்மளுடைய மலேசியா சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பீங்க அப்படின்றத நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை என்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராமில் நான் ஃபாலோ பண்ணிவிட்டு என்னுடைய இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். இல்லைனா என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸை போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ, பாய்.